ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்கழி மாதம் பிறந்தாச்சு. மார்கழினாலே கோலம் ரொம்ப பிரபலம் இல்லையா? அதோட ஆண்டாளோட திருப்பாவை, கோலம் போட்டுக்கிட்டே திருப்பாவை சொல்லலாமா? ரெடியா நீங்க வியூவர்ஸ்? மார்கழி மாதம் பிறந்துட்டா போதும், எங்கள் அம்மா வாசலில் நீர் தெளித்து சாணமிட்டு மெழுகி எங்களை எல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. நாங்கள் முதல் நாளே நாளைக்கு என்ன கோலம் போடணும்னு போட்டு பேப்பரில் ரெடியாக வச்சுருக்கணும், இல்லைன்னா அம்மாக்கிட்ட ஏச்சு தான். அதுக்கு பயந்து பயந்தே நாங்கள்லாம் அழகாக ஒரு ஷீட்டில் கோலம் போட்டு ரெடி பண்ணி தயாராக இருப்போம். எழுந்து வாசலுக்கு போனால் பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலிருந்து தினம் ஒரு திருப்பாவை பாடல் காற்றுல மிதந்து வரும். 30 நாளுக்கும் ஆண்டாள் பாடின திருப்பாவையில் இருந்து டெய்லி ஒன்று இப்படி காற்றுல பறந்து வந்து இனிமையை கொடுக்கும். அதை கேட்டுக்கிட்டே கோலம் போடுறதே ஒரு ஆனந்தம். அதை நீங்களும் இன்னிலிருந்து 30 நாளைக்கு தினம் ஒன்று கேட்க போகிறீங்க. எல்லாரும் கோலம் போடவும் திருப்பாவை பாடலை கேட்கவும் ரெடியா? இது ஒரு 19க்கு 1 அப்படின்னு வச்சு போடுற ஒரு கோலம், ரொம்ப அழகாக வரும். பார்த்து பார்த்து போட்டு பாருங்கள். என்னமோ தெரியல வியூவர்ஸ், மார்கழி மாதம்னாலே எனக்கு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்காக இருக்கும். மார்கழி மாதம் அதிகால குளிர், எதிர் வீட்டு அக்கம் பக்கத்து வீட்டு கோலத்தை விட நம்ம கோலம் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை, விறகு அடுப்பில் அம்மா போடுற வெந்நீர், அந்த கங்குலேருந்து வரும் வாசம், தோட்டத்தில் மலரும் டிசம்பர் பூக்கள், அதை சுற்றி சுற்றி பெரிய பெரிய கொசுக்கள், பிள்ளையார் கோவில் அங்கே கொதிக்க கொதிக்க வாழையிலில் வாங்குகிற பொங்கல் பிரசாதம், அதை ஒரு கையிலையும் விபூதியை ஒரு கையிலையும் எடுத்துக்கிட்டு ஓடி போய் அம்மா கையில் கொடுத்தது, இப்படி பல ஞாபகங்கள் எல்லாம் ஒரு ஹைக்கோ மாதிரி இருக்குல்ல. இதில் 1வது உங்களுக்கும் ஞாபகம் வருதா வியூவர்ஸ்? அந்த அதிகாலை நேரத்தில் கோலமாவிலிருந்து எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா அதிர அதிர எழுப்பும்போது நடுங்கிற குளிரில் எந்திரிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் இல்லையா? ஏதோ எழுந்து கோலம் போட்ட மாதிரிலாம் ஒரு கற்பனையிலேயே நான் தூங்கிட்டு இருப்பேன். பார்த்தா அம்மா இன்னும் எழுப்பிட்டு இருப்பாங்க. தினமும் இப்படி அதிகாலையில் எழுந்து கோலம் போட்டு குளித்து கோவிலுக்கு போய் தினம் ஒரு திருப்பாவை சொல்லி, என்ன மாதிரி ஒரு இன்பமான வாழ்க்கை அது! திருப்பாவையோட முதல் பாசுரத்தை கேட்கலாமா? இதை ஹரிணி சிவசுப்பிரமணியன் பாடியிருக்காங்க. அவங்களோட யூடியூப் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப நல்லா பாடுறாங்க அவங்க. முதல் பாடலை கேட்கலாமா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கால், சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கால், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன், ஏறாத கண்ணீர் யசோதை இளம் சிங்கம், ஏறாத கண்ணீர் யசோதை இளம் சிங்கம், கார்மேனி சிங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே, நமக்கே பறை தருவான் நாராயணனே, நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரும் பாவாய், பாரோர் புகழ படிந்தேலோரும் பாவாய். இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா, செல்வம் வளம் நிறைஞ்ச ஆயர்பாடியில் வாழ்கிற அழகான பெண்களே, பியூட்டிஃபுல்லாக நகையெல்லாம் போட்டிருக்கோம் சின்ன சின்ன குட்டி சிறுமிகளே, எல்லாரும் படுக்கையை விட்டு சீக்கிரமாக எந்திரிங்க. குளிரும் இந்த அதிகாலையில் லெட்ஸ் டேக் அ பாத் அப்படிங்கிற ஆண்டாள், கூர்மையான வேலோட நம்மளையெல்லாம் செக்யூரிட்டி போல் பாதுகாத்துட்ருக்கும் நந்தகோபன் சார், அழகிய கண்களுடைய யசோதா மேடம், இவங்களுடைய சிங்கம் போன்ற பையனும் கரிய நிறத்தவனும், தாமரை மலர் போல சிவந்த கண்களை உடைய, சூரிய சந்திரர்களைப் போல பிரகாசிக்கும் திருமுகத்தை உடைய ஆன நாராயணன், அவரே கண்ணனாக அவதரித்து நம்மெல்லாம் பிளஸ் பண்ண காத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட இறைவனை
நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மளை வாழ்த்தும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸை ஆண்டாள் அன்பாக அழைக்கிறாள். அதுதான் திருப்பாவை முதல் பாடலோட அர்த்தம். கோலம் போட்டு கோயிலுக்கு போயிட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து பிரசாதம் சாப்பிட்டாச்சு. 6:30 தான் ஆச்சு. அப்பா கையில் த ஹிண்டு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அவர் பாட்டு உட்கார்ந்துருக்காரு. நான் 8 வரைக்கும் என்ன செய்யலாம்னு யோசித்தா அப்போது என்ன மொபைல் ஃபோனா இன்டர்நெட்டா MP3 பிளேயரா? ஒன்றும் கிடையாது விவர்ஸ். அன்னைக்கு ஸ்கூலில் கொடுக்க போகிற பாடங்களை முதல்லையே படிச்சுட்டு போயிடணும், அதுதான் ரூல். அவ்வளவுதான், ஸ்கூல் பேக்கை கையில் எடுக்க வேண்டியது தான். ஆனால் பாருங்கள் வியூவர்ஸ், இப்போது காலையில் அதிகாலை 6:30 இல்லை அதிகாலை குளிரையோ சூரிய உதயத்தையோ நம்ம குழந்தைகள் பார்க்குறாங்களோ என்னமோ சந்தேகம்தான் இல்லையா? முடிஞ்ச வர அவங்களையும் பழக்குவோமே. கோலம் எப்படி இருக்குது வியூவர்ஸ், கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோலம் பழக கீழே இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் வாங்க, கோலம் பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.